அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/1/2021 ஞாயிற்றுக்கிழமை, மகம் நட்சத்திரம். செவ்வாயும் புதனும், செவ்வாயும் புதனும் நல்ல பாகையில் இருந்தால் எப்படி? இந்த கிரக சேர்க்கைகள் என்ன செய்யும்? சாதாரணமாக ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் ஒரே வீட்டில் இருக்கும்போது நல்ல பலனை செய்யுமா கெட்ட பலனை செய்யுமா என்று பார்ப்பதற்கு, அந்த இரண்டு கிரகங்களுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். 1 முதல் 20 பாகை வரை நன்று சுபகிரகங்களுக்கு, அந்த 20-23 வரை கொடிது, 24-30 வரை நல்லது பொதுவாக கிரகங்களுக்கு. ஆனால் இதில் 1 பாவ கிரகமாக இருந்தால், 1 முதல் 8 பாகைக்குள் இருந்தால் தீயது, 10 பாகையிலிருந்து 20 பாகை வரை இருந்தால் நல்லது, 21 பாகையிலிருந்து 23 பாகை வரை இருந்தால் கொடிது, 23-30 வரை இருந்தால் நல்லது. இதில் ஏதேனும் 1 பாவ கிரகமாக இருந்தால், 2 பாவ கிரகங்கள் என்று சொன்னாலும் இதே கணக்கு தான். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நல்ல பாகை என்ற 1 ஏற்பட்டு விடுமேயானால் எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் அந்த கிரக சேர்க்கை நன்மையை செய்யும், நன்மையை மட்டுமே செய்யும். இதை நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள். இதன் காரணமாகத்தான் பல நேரங்களில் ஜோதிடர்கள் சொல்கின்ற சில விஷயங்கள், பலன்கள் நடக்காமல் போய் மாறி நடக்கின்றன. அதற்கு இது ஒரு காரணம். செவ்வாயும் புதனும் நல்ல பாகையில் இருந்தால் இதனுடைய பலன் என்ன? பேச்சிலே வல்லவன், உறுதியான குரலில் கேட்போரை தன்வசப்படுத்தும் ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரன், புத்தி உள்ளவன் பலவான், இவன் பலவான். உரிமைக்கு குரல் கொடுப்பான், அந்த உரிமையை பெற்றும் கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்காமல் விடமாட்டான். இவன் வாதத்தில் பேச்சில் தோற்றதாக இருக்கவே இருக்காது. நல்ல வலிமையான பேச்சுக்கு சொந்தக்காரனாகத்தான் இவன் இருப்பான். இரக்கம் உண்டு. கஷ்டப்படுகின்றவர்கள் உதவி கேட்டால்தான் உதவுவது என்ற நிலையில் இவர்கள் இருக்க மாட்டார்கள். கேட்காமலேயே உதவுவார்கள். அவன் கஷ்டம் என்று படுகிறான் என்று தெரிந்துவிட்டால், அதே நேரத்தில் ஒரு கெட்டவன் தீயது செய்தால் தட்டி கேட்கவும் தயங்க மாட்டார்கள். இந்த ஒரு குணம் உண்டு. ஆக இந்த உலகில் நீதி நிலைத்து நிற்க இவர்கள் ஆற்றும் தொண்டு பாராட்டுக்கு உரியது. நல்லது நடந்தால் பாராட்டுவார்கள், கெட்டது நடந்தால் தட்டி கேட்பார்கள், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார்கள். இவர்களிடம் ஒரு சிறப்பான ஒரு பண்பு உண்டு. அது என்ன என்று சொன்னால், பலருக்கு தாங்கள் உணர்ந்ததை உணர்த்த தெரியாது, உணர்ந்ததை உணர்த்த தெரியாது. ஆனால் இவர்கள் தாங்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உணர்த்தவும் தெரியும். இது ஒரு அசாத்திய திறமை. இதன் காரணத்தால் கேட்பவர்கள் தெளிவாக அதை பற்றி ஒரு முடிவெடுப்ப வருவார்கள், முடிவெடுப்பார்கள்.
அந்த அளவுக்கு இவர்களுக்கு அறிவுத்திறன் உண்டு, காரிய வெற்றி உண்டு. மிக நல்ல அமைப்பு இந்த அமைப்பு. கெட்ட பாகையாக இருந்தால் இதற்கு நேர்மாறான பலன்கள் நடைபெறும். அன்பர்களே, செவ்வாயும் புதனும் நல்ல பாகையில் இருந்தால் எப்படி என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, விருது ஒன்று இன்று உங்களுக்கு கிடைக்கும். என்றோ வந்திருக்க வேண்டிய விருது காலம் தாழ்த்தி இன்று வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு மங்கள காரியத்தை, நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை உங்கள் திறமையால் நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். மிதுனராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் பட்ட பாடு இருக்கிறதே, அது சற்று அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடுமையாக முயற்சித்து, கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் உழைத்து ஒரு வெற்றியை நீங்கள் ருசிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு எடுத்துக்காட்டுகளை காட்டியும் அவர் செவிசாய்க்கவில்லையே என்ற வருத்தத்தை நீங்கள் அடைய இருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, நினைத்ததை பெறுகின்ற நாள் இந்த நாள். இது வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள், அந்த ஒன்றை இன்று நீங்கள் உங்கள் வசம் ஆக்கிக் கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எப்படியெல்லாம் முயற்சிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை திறமையாக நீங்கள் வகுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மற்றும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் நீங்கள் முக்கியத்துவம் பெறும் நாளும் இதுதான். துலாம் ராசி அன்பர்களே, கைக்கு கிடைக்க வேண்டிய லாபம். கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன், அந்த வார்த்தையால் கெட்டுப்போனது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இருப்பதால் வார்த்தையில், பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. விருச்சகராசி அன்பர்களே, மதிக்கப்படுவீர்கள், மிக உயர்வாக மதிக்கப்படுவீர்கள். செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை திறமையாக செய்து முடித்து, அப்படி செய்து முடித்ததால் பலருக்கு நல்ல ஆதாயம் ஏற்பட்டு, அதனால் இந்த புகழ், இந்த கௌரவம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இனிமேல் கவலை இல்லை, எல்லாம் நல்லபடியாக செய்து முடித்தாகிவிட்டது என்று ஒரு ஆனந்த பெருமூச்சு நீங்கள் விடுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அப்படி என்றால் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாளாக காட்டுகிறது.
பழைய வழியிலேயே நீங்கள் சென்று இருந்தால் நஷ்டம். ஒரு புது வழியை கண்டுபிடித்து அதன் வழி நடந்து லாபத்தை பார்க்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கும்பராசி அன்பர்களே, உயர்வு உண்டு, அதிலும் குறிப்பாக பதவி உயர்வு உண்டு இந்த நாள். இது நாள் நீங்கள் இருந்ததை விட ஒருபடி உயரும் நாளாக காட்டுகிறது. மீனராசி அன்பர்களே, பல நேரங்களில் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டால், நாம் தடுமாறுகிறோம் என்று அடுத்தவளுக்கு காட்டாமலேயே மறைக்கின்ற ஒரு திறமை இருந்தது, இன்னும் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக உங்கள் தடுமாற்றத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் நடந்து கொள்கின்றீர்கள். இந்த நாள் ஒரு தடுமாற்றமும், அந்த தடுமாற்றத்தின் காரணமாக நீங்கள் சற்றே நிலை குலைந்து காணப்படுவதும் இருக்கிறது. கவனம்.